ஒசூரில் நியூஸ்7 தமிழ் நடத்தும் பிரம்மாண்டமான உணவு திருவிழா நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இங்கு 50 வகையான அருஞ்சுவை உணவுகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் அதாவது இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது. ஒசூர் முனீஸ்வர நகர் சர்க்கிள் பகுதியில் பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் நியூஸ்7 தமிழ் நடத்தும் உணவு திருவிழா இன்று இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பாரம்பரிய உணவுகளை ஒரே இடத்தில் சங்கமிக்க வைக்கும் வகையில் ஊரும் உணவும் திருவிழாவை நியூஸ்7 தமிழ் நடத்துகிறது. இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய பறை இசையுடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. இந்த திருவிழாவில் அதாவது 50 மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருந்து பாரம்பரிய உணவுகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மணப்பாறை முறுக்கு, மூலிகை தேநீர் உள்ளிட்ட பல்வேறு கடைகளும் இந்த இடத்துல வந்து சங்கமிக்கிறது. இந்த உணவு திருவிழாவுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அதாவது 1 மணி நேரத்திற்கு 1 முறை குலுக்கல் முறையில் பரிசுகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உணவு திருவிழாவில் வருபவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. ஜெயஸ்ரீ, நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.